வாங்கடா. அந்த ரெண்டு பசங்களை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என் பொண்ணை மீட்டாகும். அவ பொருள் எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. வாங்க. வாங்கடா. சிங்கத்தோட கூட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? ஆமா, சிங்கத்தோட பல்ல கொஞ்சம் தேய்ச்சி விடணும்னு தோணுச்சு. அதான் மரியாதையா சொல்றேன், உமாவை இங்க விட்டுட்டு நீங்கள வெளியே போயிடு. இல்ல, உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. சிங்காரம், அதையான நாங்களும் சொல்றோம். மரியாதையை அன்னபூர்ணியம்மாவை வெளியில அனுப்பிடு, இல்லன்னா உங்க உயிர் உனக்கு சொந்தம் இல்ல. நாங்க வாடகை அனுப்பலன்னா உங்க எல்லார் பல்லையும் உடைச்சு வெத்தல பாக்க போட வைப்பாங்க. என்னங்கடா வேடிக்கை பாக்குறீங்க? இவர்கள் அடிச்சு வெளியே தந்துடுங்க. சசியா, எவ்வளவு தடவை கூட்டணி அமைக்கலாம்னு சொன்ன போது ரெண்டு பேரும் வாடாம சொல்லிக்கிறோம். இப்ப என்ன சொல்ற? கூட்டணிக்கு நான் ரெடி. கைய கூட இவங்கள ஊர்கை பார்ப்போம். Thank you.
பிரச்சனை இனி ஒரு தீர்வு. சிஷ்யா 50-50. நிறுத்துங்க நிறுத்துங்க. வேண்டாம்ப்பா, அவரை கொண்டுடாதீங்க. அவரை கொண்டுட்டு தான் சொத்தையும் பொண்ணையும் காப்பாத்தணும்னா. எனக்கு சொத்தும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம். இதுக்கு பதிலா அன்னைக்கே வக்கீல் சார் சொன்ன மாதிரி இவரை நான் போலீஸ்ல ஒப்படைச்சிருந்திருப்பேன். இத்தனை நாளா பைத்தியக்காரியா நடிச்சிருக்க மாட்டேன். இத்தனை நாளா இந்த சொத்தை நான் கட்டி காப்பாத்தினதே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். அவளுக்கு நல்ல மாப்பிள்ள நீ கிடைச்சிருக்க, எனக்கு ஒரு நல்ல பிள்ளையா நீ கிடைச்சிருக்க. இவரை கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணுமா? வேண்டாம்ப்பா, எல்லா சொத்தையும் இவரை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் கஞ்சியோ கூட ஊத்தி நீங்க காப்பாத்துவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க போலாம். கொஞ்சம் இருங்கம்மா. மிஸ்டர் சிங்காரம், கெட்டவங்களுக்கும் ஆண்டவன் தெரிந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. இது அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம், அப்புறம் உங்க இஷ்டம். இந்த பாருபா, நானும் ஊரை ஏமாத்தினவன் தான், போலீஸுக்கு டிம்கி கொடுத்தவன் தான், சட்டத்தை தபாச்சவன் தான். ஆனா திருந்துக்கிறம்மா, நானு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது வாத்தியாரே சொல்லுகிறாரு. அப்புறம் உன் இஷ்டம்.